Hi everybody, very good morning. So in the video la இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படிங்கறத பத்தி தான் ஒரு vlog மாதிரி பார்க்க போறோம். நேத்து போயிட்டு இந்த மந்த்துக்கான grocery எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பிஃபோர் லன்ச் ப்ரிப்ரேஷனுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் வந்து எடுத்து அங்கங்கே அங்கங்கே எல்லாம் வைக்கணும். ஸோ இந்த பேக் ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கினதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அங்கங்கே வைக்கிற இடத்துலலாம் வச்சுட்டு அப்புறம் லன்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதெல்லாம் தான் இந்த மந்த்துக்கு வாங்கின க்ராசரி. இன்னும் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து வைக்கல. ஸோ இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்தது தான் வெஜிடபிள்ஸ் எடுத்து வைக்கணும். லன்ச் இப்போ ரெடி பண்ண போகிறேன் நான். ஸோ அதுக்கு குக்கரில் வந்து பருப்பெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தது என்ன, வெண்டைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வெண்டைக்காயை வந்து சின்ன சின்னதாக வந்து இந்தந்த சைஸில் கட் பண்ணி நான் வந்து லைட்டாக வதக்கி தனியாக வச்சுக்குவேன். இது மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெண்டைக்காயை வந்து நான் போட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டுருவேன். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து குக்கரில் வந்து நான் பருப்பு போட்டிருக்கேன், ரெண்டு பருப்பு போட்டிருக்கேன். ஒன்று வந்து துவரம் பருப்பு, ஒன்று வந்து பாசி பருப்பு. ஸோ துவரம் பருப்பு ஒரு அரை கப் அப்படின்னதுன்னா பாசி பருப்பு ஒரு கால் கப். ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்குவேன். ஸோ அதில் வந்து அதுக்கப்புறமா வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் போட்டிருக்கேன், வெங்காயம், உரிச்ச பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம தூள் வகைகள் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இடத்தரலாம் தூள் வகைகள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள். அடுத்தது கொத்தமல்லி தூள். நான் யூஸ்வலாக கொத்தமல்லி தூள் கொஞ்சமாக தான் போடுவேன் சாம்பாருக்கு. நான்வெஜ் குழம்புன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவேன். வெஜிடேரியன் சாம்பாருக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டதுன்னா நான் வந்து கொஞ்சமாக தான் போடுவேன். லாஸ்டாக கொஞ்சமாக சாம்பார் தூள். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். இப்போ புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஸோ இந்த புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி ஊற்றினா போதும். நான் தக்காளி வந்து நாலு தக்காளி போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளியாக நாலு தக்காளி போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தான் புளி ஊற்றுறேன். ஓகே, அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இனி ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன ப்ரொசீஜரோ அதை நான் காமிக்கிறேன். இங்கே குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து ரைஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ இன்னைக்கு வந்து சாதம் வடிக்க போகிறேன். ஸோ சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர்லேயும் நான் வந்து வச்சுருவேன், இந்த மாதிரி வடிக்கிறதும் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நான் சாப்பாடை வடிக்க போகிறேன். ஸோ இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தது வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணலான்னு. ஸோ அதுவும் வந்து அடுத்தது கண்டினியூ ஆகும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் தான் இந்த தடவை வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எங்கே எங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு போகிறோம். சைட் பை சைட் சமையலும் வந்து ஆயிட்டுருக்கு. ஸோ இப்போ வெண்டைக்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே மேலேயும்
கீழையும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைஸில் நான் வந்து கட் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஒரு 7 to 8 minutes ஆகும் நல்லா வதக்கிடலாம். ஸோ குக்கர்லேயும் உங்களுக்கு வந்து பருப்பு நல்லா வந்துருச்சு. இனி ப்ரெஷர் அடங்கின உடனேயே நான் வந்து அதை வந்து நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வதங்கின வெண்டைக்காயை அதில் சேர்த்திட்டு அடுத்ததாக தாளிச்சு விட வேண்டியதுதான். ஸோ இப்போ இது வதங்கட்டும். ஸோ இப்போ வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கிடணும். இப்போ இங்கே வந்து நான் வந்து சாம்பாரை வந்து நல்லா கடைஞ்சிட்டு நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வெண்டைக்காவை சேர்த்திட போகிறேன். சேர்த்திட்டு இப்போ இதை வந்து கொதிச்சிட்ருக்கிறப்ப நான் வந்து உப்பு போட்டுருவேன். அது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளார நான் வந்து தாளிச்சு கொட்டிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து சிம்பிளான ஸ்டைலில் சாம்பார் வைப்பேன். ஸோ இப்போ இது கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளார நான் தாளிச்சிடுவேன். ஸோ ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இது மூணையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு வெந்தயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு தாளித்ததை இது இதில் எடுத்து கொட்டிட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம வந்து கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டோம்னா வந்து மணக்க மணக்க வெண்டைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இதை நார்மல் தாளிக்கிற ப்ரொசீஜருங்கிறதுனால இப்போ நான் காமிக்கல நான். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ சாம்பார் வந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இங்கே வந்து நான் தாளிச்சு விட்டுருக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்து இங்கே கொட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. தாளிச்சு விட்டதுனால ஒரு 2 minutes நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். பொரியல் அடுத்தது பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வாழைக்காய் இருக்குது. இப்போ இந்த வாழைக்காயை நான் வந்து கியூப்ஸ் மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிடலாம். ஸோ வாழைக்காய் பொரியலுக்கு இப்போ நான் வந்து தாளிச்சு விட்டுட்டேன். இங்கே வந்து வாழைக்காவை நான் வந்து கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் சேர்த்திடுறேன். ஸோ வாழைக்காய் சேர்த்திட்டு நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 minutes நம்ம வந்து வேக வச்சிட்டோம்னதுனா உங்களுக்கு வந்து வாழைக்காய் வந்து குக் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூளை கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 minutes பக்கம் வச்சு நம்ம நல்லா கலந்துட்டு இறக்கிட்டோம்னதுனா நம்மளோட வாழைக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தடு தான். ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ சால்ட்டு சேர்த்திட்டு இப்போ வந்து நான் அதை ஒரு 5 minutes போல் குக் பண்ண போகிறேன். தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்க தேவையில்லை. சிம்மில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாலே வாழைக்காய் வந்து உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். ஸோ இது ஒரு 5 minutes குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 5 minutes ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு 90% உங்களுக்கு நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக உள்ள இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லைட்டாக மஞ்சத்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்திடலாம். ஸோ கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூள். ஸோ இந்த வாழைக்காய் பொரியல் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 minutes அப்படியே நம்ம விட்டோம்னதுன்னா இந்த எண்ணெயிலேயே வந்து உங்களுக்கு நல்லா வதங்கி உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும்.
ஸோ நல்ல கார சரமாக இருக்கும் இந்த வாழைக்காய் பொரியல். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடணும். அப்போ நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்ல காரசாரமாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய வாழைக்காய் பொரியல் தயார். ஸோ இன்னைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரைஸ் வித் வெண்டைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல் அண்ட் ரசம் தயிர். லஞ்ச் முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பசங்க வரத்துக்குள்ளார ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சாகணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சமோசா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பச்சை பட்டாணியும் பொட்டேட்டோவும் வந்து மசால் உள்ளார ஸ்டஃபிங்கு, அதுக்கப்புறம் சமோசா ஷீட் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நான் ரெடி பண்ணிவிட்டு சமோசா சூட சூட போட்டு தந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2-3 டேஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னதுன்னா ப்ரௌனி தான் வந்து பிளான் பண்ணி அதை வந்து பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சு பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது ப்ரௌனி. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்ததுனால நான் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ நான் போடுறேன். அண்ட் நைட்டு டின்னருக்கு மட்டும் சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன். ஸோ ஹெவி ஒர்க்காக இருந்ததுன்றதுனால நைட் வந்து ரைஸ் வித் வெண்டைக்காய் சாம்பாரே வச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக கார்லிக் கோழி பொரிச்சது செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ சிக்கனை வாங்கிட்டு வந்தோடனே நான் வந்து சிக்கனை வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கேப்பில் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கார்லிக் வந்து சாப் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நிறைய கார்லிக் வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ ஒரு 1/2 kg சிக்கனு அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு அதை சேர்த்திடுறேன் நான். அடுத்தது ஒரு 1/2 lemon ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ அடுத்ததான் சிக்கன் 65 பவுடரு அதை வந்து ஒரு 5 tablespoons அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அடுத்ததான் கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 spoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷை பொறுத்தவரைய நம்மளுக்கு வந்து கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கார்லிக் நிறையா போடுறோம். ஜிஞ்சர் கார்லிக் வந்து எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளேவர் கோஸ்டர் தான் நம்ம வந்து சேர்த்துறோம். லாஸ்ட்டாக ஒரு 2 tablespoons அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் தரும். ஸோ இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி தேவைப்பட்ட மாதிரி இருந்தது என்னதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது எல்லாமே வந்து சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சிக்கனை வந்து இந்த மேரினேஷனில் ஒரு 20 minutes போல் நம்ம ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. அங்கே ஆயிலும் நான் வச்சுட்டேன், அதுவும் நல்லா வந்து காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அதுவரை எல்லாத்துக்கும் பாய்.